நேர்களே, இன்னைக்கு அநேகர் நம்ம கூட அவங்க கடந்து வந்த பாதையை ஷேர் பண்ணாங்க. திருமணமாகி குழந்தை இல்லைன்னு மத்தவங்களால ஒதுக்கப்பட்டது, சிலர் எத்தனையோ பிசினஸ் தொடங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்காம போனது. இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையிலயும் இது போல பல விஷயங்களை கடந்து வந்திருப்போம். அப்படி இருக்கிற நாம எப்படி இது போன்ற சூழ்நிலையில இருந்து மீண்டு இறங்குங்க. உள்ளம் உடைந்து உதவுவாரற்று தவிக்கிறீர்களா? பெதஸ்தா வாருங்கள். உதவுவாரற்று வியாதியால் படுத்து கிடந்தவனுக்கு சுகம் உண்டாக்கின பெதஸ்தா குளம். உள்ளம் திறந்து இறைவனோடு தியானித்து தீர்வு பெற தியான அறை. நம்முடைய பாவத்தை போக்கும் தம்மையே நொறுக்க சித்தமானவரின் சிலுவை காட்சிகள். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு விடை தரும் தரிசன ஸ்தலம். இன்று அற்புதங்களால் நிரம்பி வழியும் ஓர் தெய்வீக ஸ்தலம். 15 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தனா பெதஸ்தா ஜபகோபுரத்துக்கு வந்து பிரேயர் பண்ணனே. ரெண்டு குழந்தைங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. மேலும் பெதஸ்தா ஜபகோபுரம் பராமரிப்பு பணி முடியும் தருவாயில் உள்ளதால் கோடிக்கணக்கான மக்கள் கண்ணீர் துடைக்கும் இந்த இலவச சேவையில் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் பங்களிப்பை உடனே அளித்திட கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் போன்ற செயலிகள், ஜீசஸ் கால்ஸ் அட் தி ரேட் ஆஃப் இண்டஸ் என்ற யூபிஐ ஐடி மற்றும் www.jesuscalls.org என்ற இணையதளம் மூலம் நன்கொடை அனுப்பி தாங்கிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இயேசு அழைக்கிறார், பெதஸ்தா ஜப கோபுரத்திற்கு வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.